ابن مسعود رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா மன் தரப அல் ஹுதூத வ ஷக்க அல் ஜுயூப வ தஆ பி தஅவ அல் ஜாஹிலியா லைஸ மின்னா எங்களை சார்ந்தவர் அல்ல மன் தரப அல் ஹுதூத் கண்ணங்களுக்கு யார் அடித்துக் கொள்கிறாரோ ஹத் கண்ணங்களுக்கு யார் அடித்துக் கொள்கிறார்களோ வ ஷக்க அல் ஜுயூப் தனது நெஞ்சு பகுதியில் உள்ள பகுதிகளை ஜுயூப் ஜெய்பன்றது எனது இந்த மாதிரியான அதை நம்ம வந்து சாதாரணமான பாக்கெட்டுகளுக்கு என்ன செய்வாங்க அதை சொல்லுவாங்க இந்த பகுதியை பிக்கிறதுக்கெல்லாம் குறிக்கும் இப்படி பிக்கிறதுக்கெல்லாம் குறிக்கும் ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் அது ஜெய்பன் அர்த்தம் அல்ல அல்லாஹ் தஆலா என்னது அதாவது வல் யத்ரிப்ன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்னு குர்ஆன்ல சொல்கிறான் பெண்களுக்கு தங்களுடைய மார்பு பகுதிகளை இதை போட்டுக்கொள்ளட்டும் சொல்கிறதுக்கு ஜுயூபன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்கிறான் ஜெய்பன்றது இதே பகுதி அப்போ இந்த இடத்துல என்னென்னு சொன்னால் அதாவது வசக்கல் ஜுயூப் யார் இப்படி அந்த பித்து கொள்கிறார்களோ பிச்சு கொள்கிறாங்களோ ஜாஹிலியா ஜாகிலிய கால முறைப்படி அழைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர் அல்ல முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்லன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு மனிதன் கோபத்தை கவலைகளை வெளிப்படுற நேரத்தில் அவனுக்கு அது உச்சகட்டமாக வெளிப்படுத்தவும் இயலும் சாதாரணமாக வெளிப்படுத்தவும் இயலும் சிறிய பிரச்சனையை ஓவண்டு அல்லது பெரிய பிரச்சனையாகவும் இயலும் இன்னும் சொல்ல போனால் சாதாரணமான இயக்கருடைய பிரச்சனையை பேசுகிறவன் அதிகரிக்கவும் இயலும் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சாதாரண முறால் நிற்கிறான்னு வைங்களேன் இவருடைய அதாவது பிரச்சனையை அதிகரிக்கலாம் சுபஹானல்லாஹ் இந்த உள்ளத்துடைய பாங்கு இருக்குதானே இதில் மிக கவனமாக இருக்கிறார் பாருங்கள் இப்போ உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சாதாரணமாக அழுதுட்டு அவர்கிட்ட போய் என்னது பாருங்கள் இப்போ நீங்கள் பட்ட இந்த கவலை இருக்குதே இந்த கவலை அப்படின்னு இந்த கவலையை பற்றி கொஞ்சம் உதாரணம் சொல்லி சொல்லி சோப்பு அவருக்கு என்ன செய்யும் ஓடு அழுக வந்துருயே என்ன வாழ் இது காரண பக்கத்தில் உள்ளவன் இதுக்கு அரபில் பேர் என்ன இஸ்ஆத் இதுக்கு பேர் என்னது இஸ்ஆத் ஹதீஸில் வரும் ஒப்பந்தம் பண்ணிப்பான் பெண்கள் நான் வந்து இந்த இடத்துல அது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா அங்கே போய் என்ன செய்கிறேன்னா அதை வந்து என்ன செய்கிறது இப்போ அது அதுக்கென்று சில பெண்கள் நான் ஜாகலியாக இன்றைக்கும் இருக்கிறாங்க ஒப்பாரி வச்சு அழுகிறது சரியா அதை ஒப்ப நியாகன்றது ஒப்பாரி இஸ் ஆதுன்றது அதுக்கு ஆர்வம் மூட்டை வரவங்க விளங்கிட்டு அவங்களோட வேலை அதான் ஜொப்பு இப் அதாவது சொந்தக்காரன் அழுகிறதவன் அவன் கூட அழுவான் அவன் வீட்டுக்கு வந்து அந்த நிமிஷத்தில் சாதாரணமாக எல்லாரும் உள்ளத்தில் என்ன மிக்கும் என்ன வாப்புக்கு நான் அழல்லையே என்னை உமக்கு அழல்லையே இது இருக்கும் இதுக்கு மிக முக்கியம் என்ன அழுகிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்போ அவர் வந்து என்ன செய்வார் ரெண்டு பட்டியல் போட்டு அதில் ஒரு ஆரம்பிச்சிடணும் இவனுக்கு கல் நஞ்ச காரனுக்கு என்ன செய்யும் கரையும் ரசூலுல்லாஹி தடுத்தாங்க இந்த வேலை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி வரும் இதுக்கு தொழிலாக செஞ்சவங்க இருந்தாங்க இன்னும் சிலருக்கே தொழிலாக செய்கிறதில்லை அவங்களோட இயல்பிலேயே அது இருக்கும் அவங்களோட இயல்பிலேயே இது இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை ரசூலுல்லாஹி தடுத்தாங்க இது மனிதனுக்கு முடியும் மனிதன் நடிச்சு அதே நேரத்தில் ஒரு கவலையை வந்து சாதாரண கவலையாக காட்ட முடியும் சாதாரண கவலையாக காட்டுறதுல இரண்டு வகை இருக்குது ஒன்று என்னென்னா அந்த கவலையில் நம்மளுக்கு கணக்கே இல்லை அது ஒரு கவலை எது நம்மளுக்கு நம்மளோட பிரச்சனை தானே பெருசாக இருக்கும் இன்னொத்தொன்று பிரச்சனை பெருசாக இருக்காது நீ ஒன்றும் யோசிக்காதீங்கடா ஏன்டா இவருக்கு அதில் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் ஒன்றும் யோசிக்காது என்னுவாங்க இதல்ல இஹ்மால் இல்லை புறக்கணிக்கிறது ஒரு தந்தையாட லெவலில் இருந்துட்டு மகனுக்கு சொல்ல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது இந்த மாதிரி கவலை நான் ஆயிரம் என்ன செஞ்சுக்கிறேன் பட்டிக்கிறேன் இதுவும் ஒன்றும் யோசிக்க வேணான்னு சொல்கிறது ஆனால் கவனத்தோடு பரிவோடு பற்றோடு அதோடு அது வரும் இந்த ஆறுதல் மிக முக்கியம் இந்த ஆறுதல் மிக முக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு இதை தான் கூட விரும்பினாங்க எதை அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிற ரசூலுல்லாஹி பார்த்து வலக்கது நஅலமு அன்னஹு யதி அதாவது வலக்கது நஅலம் அன்னஹு யதீகு சத்ருக பிமா யகூலூன் எங்களுக்கு தெரியும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை வைத்து உங்கள் உள்ளம் மிகவும் நெருக்கடிக்குள்ளாவது எமக்கு தெரியும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் முதல் விஷயம் நீ கவலைப்படுறது எனக்கு தெரியுது அப்படின்றது அல்லாஹு தஆலா சொல்கிறான் அதே போல் ஃபஇன்னஹும் லா யுகத்திபூனக் அல்லாஹு தஆலா முதலாக சொன்னார்கள் நபி அவர்கள் உங்களை பொய்ப்படுத்தவில்லை நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அவர்கள் உங்களை பொய்ப்படுத்தவில்லை அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பொய்ப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் எப்படி அந்த ஆறுதலை பாருங்க ஃபஇன்னஹும் லா யுகத்திபூனக் உங்களை அவர்கள் பொய்ப்படுத்தவில்லை நீங்கள் உண்மையாளர் உங்களை பொய்ப்படுத்தலை அவர்கள் எனது வசனங்களை பொய்ப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னார் அது என்ன அப்போ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வகையை சுமக்க போய் தான் உங்களுக்கு பொய்யின்ற பெயர் அதனால் நீங்கள் உங்களை பொய்ப்படுத்துகிற மாதிரி என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் அதே போல் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் அப்படின்ற அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான் இன்னக்க ல அலா ஹுலுக்கின் அதீம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அதாவது அழகான பண்புகளை சுமந்தவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான் அவர்கள் உங்களை மஜ்னூன் சொல்கிறாங்க ஃபஸ்துபுசிரு வயுபுசிரூன் பி ஐயுக்குமுல் மஃப்தூன் நீங்களும் பார்ப்பீர்கள் அவர்களும் பார்ப்பார்கள் உங்களில் யார் பைத்தியகாரர் என்பதை
இவ்வளவு பாருங்க அல்லாஹு தாலா என்னது நிறைய ஆறுதல் சொல்றதை பார்க்கணும். அப்ப இதுல ரெண்டாவது புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது ஆறுதல் என்ற பகுதி இந்த மாதிரி நடக்கணும். இன்னொரு செய்தி பாருங்க குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறோம், அதாவது உள்ளத்தை வந்து என்ன செய்யலாம், எல்லா விதத்திலும் நம்ம ஆக்கிரமிக்கலாம், கவலையை கூட்டலாம், கவலையை குறைக்கலாம், சந்தோஷம் அது அவனுடைய பலகீனமான நேரம் அது. அதே போல இதுல பாருங்க, அதாவது ஃபிரௌனுடைய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்றான், ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃஅதாஉஹு. இதை நீங்க நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சைக்கோலஜி விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்றான், ஃபஸ்தஹஃப கௌமஹு, தன் சமுதாயத்தை அவன் இரண்டாம் தரமாக சீப்பாக பார்த்தான், யாரு ஃபிரௌன். அதனால் அவர்கள் உடனே அவருக்கு வழிபட்டார்கள். எப்படி பாருங்க, ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃஅதாஉஹு, ஃபிரௌன் தன் சமுதாயத்தை சீப்பாக சொன்னது நீங்களாம் ஒண்ணுமே இல்லை என்ற மாதிரி பார்த்தான், அதனால் அந்த மக்கள் அவருக்கு வழிபட்டார்கள். யாரு ஃபிரௌனுக்கு வழிபட்டா, அது எப்படி நம்ம யாராவது கணக்கெடுக்காம நம்ம வழிபடுவோமா, தூக்கி விசிட்டு திரும்பி போவோம், அல்லாஹ் சொல்கிறான் வழிபட்டான்னு சொல்லி. அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு ஊருக்கு ஒத்த புதுசாக வரான், அவனுக்கு அந்த ஊரை பற்றி தெரியாது, அவனை கூப்பிட்டுருவான், இப்போ பாருங்கள் இந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த எம்பசியை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த நிலைமை பற்றி தெரியாது, அதனால் நீங்கள் எதுக்கும் எதுக்கு எதை விஷயம் வேணாலும் பேசிக்கோங்கன்னா உடனே நான் என்ன செஞ்சுருவேன், மனிதன் அடிப்படையில் உடனே நான் கால் பண்ணி இப்படித்தான் அப்படியே அப்படியே நான் கேட்க ஆரம்பிப்பேன். இந்த இயல்பு என்ன செய்யும், மனிதன்ட்ட வரும். அப்போ என்ன செய்யும், அந்த சமுதாயத்தை வந்து என்ன செஞ்சா, அதான் இஸ்திஃபாஃப், கேவலமாக இரண்டாவது நிலைமையாக பார்த்தா உடனே இவர்கள் ஃபாலோ பண்ணினார்கள். உனக்கு ஒன்றும் தெரியாதுனா அப்போ இவனுக்கு தெரியும்னா இவனை ஃபாலோ பண்ணிடுவோன்ட்டு என்ன அவனுக்கு என்ன செய்யும் உண்டாகும், ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃஅதா, இது ஃபிரௌனியத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட. இதெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், குர்ஆன் பேசுகிற உளவியல் இருக்குது அது சாதாரணமாக இருக்காது, ஆனால் நம்ம வெளிப்படையாக பார்த்தா என்ன நினைப்போம், இஸ்திஃபாஃப் யாரையும் நம்ம பரிகசித்தோம் அதாவது ஃபாலோ பண்ண மாட்டேன், அப்படி இல்லை, நம்மளை வந்து நமது மனைவிமார்களோ நமது குழந்தைகளோ நம்மளை சார்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம அதை முதலாவது யூஸ் பண்ணுறாங்க இஸ்திஃபா, சிவாரு அங்கே போகிற நேரத்தில் அவனுக்கு கவனமாக இருந்துக்க அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம சொல்லுவோம். அதனால் நம்மளை சார்ந்தே அவன் நிற்பான், ஏன் நம்மளுக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும், மனைவியை நம்மளை சார்ந்தே என்ன செய்வார் நிற்பாள், இஸ்திஃபாஃப் பில் உகூல், இந்த மாதிரியாக நடத்துது, இந்த மாதிரி என்ன செய்ய கொண்டு வந்து சேர்க்கும் குர்ஆன் வசனம். இதுலையும் பாருங்கள், லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வதஅ பிதஅவல் ஜாஹிலி, இதுதான் அந்த இடம், வதா பித ஜாலியா ரெண்டு, ஒன்று இஸ்ஆத் மக்களை தூண்டுறது கவலைக்கு அதுக்கு இதுக்கு தூண்டுறது, இரண்டாவது என்ன தெரியுமா, இவர் சத்தம் போடுறது, அது ஓலம் விட்டு ஒவ்வொரு வசனங்களை சொல்லி சத்தம் விட்டோன்னு இந்த ஜனாசாக்கு சம்மந்தம் இல்லாமல் மொத்தம் வந்திருப்பான், அவன் அழுவான் விளையாட்டானே, அவன் கண்ணீர் விட்டு அழுவான், என்னப்பா நம்ம நம்மளோட ஜனாசா கூட அழுந்திருக்க மாட்டேன். நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு தன் தந்தையுடைய இதுக்கு அழலையே, என் இதுக்கு அழலையே, என் சொந்தத்துக்கு அழலையே, அதுக்கு அழலைன்னு கவலை இருக்கும், ஏனுக்கு அழுக வரல அப்படின்னு கவலை பெரும்பாலும் மனதில் என்ன செய்யும், அது இருக்கு ஏனுக்கு அழுக வருது இல்லை கல் நெஞ்சமோ அப்படியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் யூஸ் பண்ணுறது யாரை தெரியுமா, இந்த இதுதான், அது வந்து அப்படியே பேசினவன என்ன செய்யும் அது அழுக, ஏன்னா இவருடைய நோக்கம் மூலம் அழுகிறதா இருக்கும், இவருடைய நோக்கம் அழுவதாக இருக்கும். ரசூலாக சொன்னாங்க இது எல்லாம் ஜாகிலிய கால நடைமுறைகளில் ஒன்று. ரசூலாகிட்ட ஒரு பெண்மணி வந்தான், அல்லாஹ்வின் தூதரே நான் வந்து இப்படி ஒரு ஒரு முடிவெடுத்திருந்தேன், இங்கே போனால் நான் வந்து இப்படி என்ன செய்வேன் கொஞ்சம் அள வைக்கிறது ஒன்று முடிவெடுத்திருந்தேன் அப்படின்னு ரசூல் சொல்லாட்ட சொல்கிறான். ரசூலா சொன்னால் இது செய்யுங்க சரியா இதோட முடிஞ்சிருங்க. அப்படின்னா என்ன, ஒரு மனிதனுக்கு வந்து அவனோட கவலையை உணர்த்துறதுன்ற தவறு கிடையாது, இது வந்து நீ என்ன செய்யக்கூடாது கண்டினியூ பண்ண வாணா இதோட முடிச்சிருங்கன்னு ரசூல் சொல்லா சொல்லவும் சொன்னார்கள். அப்போ இதில் என்ன நடத்தினா அசில் அது தடையில்லை, ஒத்தனை கவலையை உணர்ந்து அவனோட கவலையோட பேசுறது அவனோட கவலையை சொல்கிறது நம்மளும் அவனை மாதிரி கவலைப்படுறதுன்றது. ஏன்னா உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாங்க, நீ ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து இன் வஜத்து புக்கா, நீங்கள் அழுகிறது வந்து எனக்கு அழுக வந்துச்சுன்னா நானும் அழுகிறேன், இல்லைன்னா உங்களோட சேர்த்து நானும் அழ முயற்சிக்கிறேன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தடை இல்லை, அது வந்து தடையான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கொள்ளுண்டா, இதையே நம்ம கண்டினியூ பண்ணுறது என்பது கூடாத ஒரு விஷயம் ஜாகிலிய காலம். பாருங்கள் லைஸ மின் நாமம் தரபல் ஹுதூத் வஷக்கல் ஜூ வதாவா பித அவல் ஜாகிலியா, இதையே நம்ம என்ன செய்யலாம்னா உலகத்தில் மறுமையினால் கவலையோடு ஒப்பிடுற பொழுது உலகத்தில் கவலைன்றதே கிடையாது அப்படின்னு ஒரு மூமின் நினைக்க ஆரம்பிச்சான்னு சொன்னான், அந்த பழக்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சான், இந்த கவலை இல்லாமல் ஆக்கிறதம் அல்ல, அவனுக்கு உள்ளத்தில் என்ன செய்யும் ஒரு சிறந்த ஆறுதல் ஏற்படும். அதனால தான் மறுமை நாளில் மூமின்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், எங்களை விட்டு கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மரம் அப்போ இந்த உலகத்தில் வந்து கவலை இல்லை, அலாஹும் யஹசனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், ஆனால் மறுமையில் என்ன சொன்னோம்னா கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ அர்த்தம் என்ன, அந்த கவலை மறுமையுடைய கவலை விட குறைந்த கவலை, அதை கூட எல்லாம் மறுமையில் என்ன செஞ்சுடுவான் போக்கி விடுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.